சின்னஞ்சிறு வயதில் இருந்து ஒரு நான்கு வரி ஒன்றாக வரால் பேச முடியாதாம். வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் அவர்களும் முன்னை தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த சொற்பொழிவாளர்களில் ஒருவராக விளங்கிய சபாநாயகராகவும் விளங்கி இந்த மண்ணின் பெருமையை தரணியெங்கும் மிகச்சிறந்த முறையில் எடுத்துச் சென்ற டாக்டர் காளிமுத்து, அத்தகைய பெருமக்கள் இல்லாத குறையை இட்டு நிரப்புகிற ஒரு உரையாக ஜோ மல்லூரி அவர்களது உரை இருந்ததை நாம் பார்த்தோம். மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தோம். எண்ணிய எண்ணியாங்கு ஏதுப என்று ஒரு தலைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். திருக்குறளில் இந்த சொற்றொடர் மிக மிக முக்கியமானது. அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லப்பட வேண்டியது. எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராக பெறின் என்ற 666வது குறள். இதில் இருக்கின்ற மூன்று சொற்களை கோர்த்து தொகுத்து எனக்கு தலைப்பாக வழங்கியிருக்கிறார்கள். நீ என்னவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய். இது செங்காவி சிங்கம் வீரத்துருவி விவேகானந்தர் அவரது மணிமொழி. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மண்ணில் பிறந்த மகத்தான ஒரு புலவன், கவிஞன், சிந்தனையாளன், நீ என்னவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய். எப்போதென்றால் அதற்கான முறையில் அந்த கருத்தில் உறுதியாக இருந்தால், அந்த கருத்தில் அழுத்தமாக இருந்தால், அதற்காக இரவென்றும் பகலென்றும் பாராமல் அயராது உழைத்தால் நீ அதுவாகவே ஆவாய் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த தலைப்பை எனக்கு அளிக்கப்பட்ட போது என் கண்முன்னாலே வந்து நின்றவர் சமீபத்தில் ஈரோடு புத்தக திருவிழாவிலே எங்களது அன்பான அழைப்பை ஏற்று வருகை புரிந்து மிக அற்புதமான ஒரு உரை நிகழ்த்தினார். இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கின்ற ஒரு அறிவியலாளர், ஐஎஸ்ஆர்ஓ என்ற அமைப்பினுடைய தலைவராக சமீப காலம் வரை திகழ்ந்து அதனுடைய ஆலோசகராக இன்றும் விளங்குபவர் மரியாதைக்குரிய டாக்டர் கே சிவன் அவர்கள். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை 2009 2014 ஆண்டும் இரண்டு முறை ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு அழைத்திருந்தோம். அந்த இரண்டு முறையும் ஒவ்வொரு முறையும் 100,000 பேர் அவரது உரையை கேட்க திரண்டார்கள். இதுபோன்ற அறிவியலாளர்களை, அறிவியல் சிந்தனையாளர்களை, அறிவியல் கருத்தாளர்களை, அறிவியல் கண்டுபிடிப்பாளர்களை தொடர்ந்து புத்தக திருவிழாவுக்கு அழைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் டாக்டர் ஆர் எம் வாசகம் அவர்கள், டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள், டாக்டர் டி லக்ஷ்மணன் பட்னாகர் விருது பெற்ற அறிவியலாளர் டி லக்ஷ்மணன் அவர்கள், இதுபோன்ற பல அறிவியலாளர்களை தொடர்ந்து அழைத்து வருகிறோம். இந்த முறை 5 கால முயற்சிக்கு பிறகு டாக்டர் கே சிவன் அவர்கள் தேதி கொடுத்தார்கள். அவர் ஈரோட்டுக்கு வந்து இறங்குகிறார். அவரை வரவேற்று பயணியர் மாளிகையிலே அமர்ந்து ஒரு 5 நிமிடம் பேசுகிற வாய்ப்பு எமக்கு கிடைத்தது. நீங்கள் மதியம் 1 மணிக்கே வந்து விட்டீர்கள். உணவை முடித்துவிட்டு மாலை சரியாக 5:30 மணிக்கு மேடைக்கு அருகில் வந்தால் போதும், ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னபோது அவர் கேட்ட ஒரு கேள்வி எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. 10 நிமிடம் பேசினால் போதுமா என்று கேட்டார். ஐயா, நீங்கள் பேசுகிறீர்கள் என்று 5 முயற்சிக்கு பிறகு வரவழைத்திருக்கிறோம். குறைந்தபட்சம் 20 நிமிடமாவது பேசுங்கள். அன்றைய தினம் பேசுவதற்கு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் அவரை உரையாளராக அழைத்திருக்கிறோம். இருந்தாலும் நீங்கள் 20 நிமிடமாவது பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். சரி, பார்ப்போம், 15 நிமிடம் பேசலாம். அவசரமாக முடித்துவிட்டு நான் காரில் விரைவாக பெங்களூர் சென்றடைய வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அந்த கூட்டத்திற்கு வந்த பிறகு அவர் பேசத் தொடங்கிய பிறகு சரியாக 1 மணி நேரம் பேசினார். நான் இந்த அருமையான அவையிலே சொல்ல விரும்புவது எண்ணிய எண்ணியாங்கு எய்துப என்று சொல்லக்கூடிய அந்த வரிக்கு மிக பொருத்தமானதாக அவரது வாழ்க்கை இருக்கிறது. நாகர்கோவிலுக்கு அருகிலே ஒரு சின்ன குக்கிராமத்திலே பிறந்திருக்கிறார்.
அவர் மேடையிலே தன்னுடைய வரலாற்றை சொல்ல வேண்டும் என்று நாங்கள் குறிப்பிட்டோம். நீங்கள் அறிவியல் கண்டுபிடிப்புகளை சொல்வதை விட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சொல்லுங்கள். இந்திய அறிவியலின் உச்சத்தை நீங்கள் எட்டியிருக்கிறீர்கள் என்றால் எங்கிருந்து உங்கள் பயணம் புறப்பட்டது என்பதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்று வேண்டினோம். அதற்காக ஐஎஸ்ஆர்ஓவை பற்றியும் விண்வெளி ஆராய்ச்சியை பற்றியும் ஒரு பாதி நேரம் பேசிவிட்டு மீதி நேரத்தை அவரது வாழ்க்கையை பற்றி பேசினார். அப்போது அவர் குறிப்பிட்டார், அந்த குக்கிராமத்தில் நாங்கள் படிக்கிற போது எங்கள் தாய் தந்தையருக்கு கல்வி அறிவு சுத்தமாக இல்லை, கல்வியை பற்றிய கண்ணோட்டம் கூட இல்லை. நான் என்ன படிக்கிறேன், எப்படி படிக்கிறேன், எதற்காக படிக்கிறேன் என்பது என் பெற்றோருக்கு தெரியாது. அவ்வளவு சின்ன குக்கிராமம். அந்த காலத்தில் எங்கள் விருப்பமெல்லாம் என்னவென்றால், எங்கள் ஆசை என்னவென்றால், எங்கள் இலக்கு என்னவென்றால், எப்படியாவது ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் ஆகிவிட வேண்டும். அதுதான் லட்சியம். ஏனென்றால் கிராமத்தில் பள்ளிக்கூட ஆசிரியர் தான் பெரியவர், இதுதான் பெரிய உத்தியோகம் என்று நாங்கள் நினைத்தோம். எப்போ? ஆறாவது ஏழாவது எட்டாவது படிக்கிற போதும். அதற்கு பிறகு நான் எஸ்எஸ் படித்து முடித்த பிறகு நல்ல மதிப்பெண்கள் பெற்றேன். அந்த பள்ளியிலேயே முதல் மதிப்பெண்கள் பெற்றேன். நான் பெற்றோரிடம் சென்று, என் தந்தையாரிடம் சென்று, அப்போது பியூசி இருந்தது, ஒரு வருடம் கல்லூரியிலே பியூசி ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் புகுமுக வகுப்பு படிக்க வேண்டும். நான் ஒரு கல்லூரியிலே படிக்கிறேன் என்று கல்லூரியை குறிப்பிட்டேன். அந்த கல்லூரியெல்லாம் வேண்டாம், பக்கத்தில் இருக்கிற ஒரு கல்லூரியிலே நீ சேர வேண்டும், அப்போதான் மாலை நேரத்தில் நீ மாட்டுத் தொழுவத்திலே வேலை செய்யலாம், விவசாய வேலையை நீ செய்து முடிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார். தந்தை சொன்னார் என்று ஒப்புக்கொண்டேன். ஒப்புக்கொண்டு அந்த பியூசி அங்கே படித்தேன். அதற்கு பிறகு பட்ட வகுப்பு படிக்க வேண்டும். நான் விரும்பியதெல்லாம் ஒரு பொறியாளராக வேண்டும், என்ஜினியர் ஆக வேண்டும் என்பதுதான். என் நண்பர்களும் என்னை என்ஜினியராகத்தான் சொன்னார்கள். ஆனால் தந்தையிடம் போய் சொன்னால் அவர் ஒரே வரியிலே சொல்லிவிட்டார், நீ வெளியூருக்கெல்லாம் எங்கும் போக வேண்டாம், இதே பள்ளி கல்லூரிகளை நீ படிக்க வேண்டும் என்று சொன்னார். பிறகு நான் பட்ட வகுப்பு படித்தேன். பட்ட வகுப்பு முடித்த பிறகு மொத்தம் அறிவியலில் கணக்கில் 400 மதிப்பெண்கள் இருக்கிறது. மொத்த மதிப்பெண்கள் நான் வாங்கியது 400 மதிப்பெண்கள். 400க்கு 400 மதிப்பெண் வாங்கினேன். அந்த கல்லூரியிலே நான் வேண்டா வெறுப்போடு சேர்ந்த கல்லூரியாக இருந்தாலும் சேர்ந்த பிறகு அந்த கல்லூரியை அல்ல, நான் படிக்கிற பாடத்தை நேசித்து படித்தேன். 100க்கு 100 மதிப்பெண், 400க்கு 400 மதிப்பெண் பெற்றேன். பிறகு இந்த பேராசிரியர் ஒருவர் திடீரென்று என்னை பார்த்து, நீ நன்றாக படிக்கிறாய், நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாய், இதுக்கு மேல் மதிப்பெண் வாங்கவே இயலாது, நீ சென்னையில் எம்ஐடியிலே சேர வேண்டும் என்று அவர் சொன்னாராம். இதை நான் ஈரோடு புத்தக திருவிழாவில் அவர் பேசியதை தான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். எம்ஐடி இல்லையா? உடனே நண்பர்களிடத்தில் போய் விசாரித்தாராம், எம்ஐடியினுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன? எனக்கு தெரியாது. நான் பிஎஸ்சி படித்தேன், பட்ட வகுப்பிலே முதல் மதிப்பெண் பெற்றேன், 100க்கு 100 மதிப்பெண் பெற்றேன் என்றாலும் மேற்கொண்டு என்ன படிப்பது என்ற சிந்தனை எனக்கு இல்லை, என்ற கருத்து எனக்கு இல்லை. சரி, அப்படியே என்ஜினியராக சேர வேண்டும் என்றால் எம்ஐடி என்ற ஒரு புகழ்மிக்க கல்லூரி சென்னையில் இருப்பதை நான் அப்போது அறிந்திருக்கவில்லை. பிறகு 4 பேர் விசாரித்து விண்ணப்பித்தேன். விண்ணப்பித்தவுடன் வர சொன்னார்கள். அதற்கு பிறகு எது எடுக்கிறாய் என்று கேட்டார்கள். ஏரோநாட்டிக்கல் என்று சொன்னேன், உடனே கொடுத்து விட்டார்கள். அங்குதான் ஏரோநாட்டிக்கல் படித்தேன். அதற்கு பிறகு பிஇ முடித்து வேலை கிடைக்கவில்லை, எம்இ படித்தேன். பிறகு ஐஐடிக்கு சென்று பிஹெச்டி படித்தேன். பிறகு ஐஎஸ்ஆர்ஓ தலைவராக நிற்கிறேன் என்று சொன்னார். இது பெரிய விஷயம் அல்ல, ஆனால் அவர் சொன்ன போது ஒரு சொன்ன குறிப்பை தான் இங்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சின்னஞ்சிறு வயதில் இருந்து ஒரு 4 வரி ஒன்றாக வரால் பேச முடியாதாம். திக்குவாய், திக்குவாய் என்றால் பேசவே முடியாது, அந்த அளவுக்கு திக்குவாய். 6 வகுப்பு படித்த போது இறைவணக்க பாடலை ஒவ்வொருவராக எழுந்து சொல்ல வேண்டுமாம். இவர் சொல்ல தொடங்கிய பிறகு அந்த பாடல் வெளிவரவே இல்லை, காற்றுத்தான் வெளிவந்தது என்று மேடையிலே சொன்னார். ஆனால் பிறவியிலேயே திக்குவாயாக இருந்து 6 வகுப்பு படிக்கிற போது கூட இறைவணக்கத்தை ஒழுங்காக ஒரு வரி கூட சொல்ல முடியாமல் தட்டு தடுமாறிய போது வேறு வழி இல்லாமல் ஒரு 3 நிமிடம் பார்த்துவிட்டு நீ அமர்ந்துவிடு அன்று அடுத்தவனை இறைவணக்கம் பாட படிக்க சொன்ன அந்த ஆசிரியரை நான் நினைத்து பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார். இன்று உலகம் பூராவிலும் இருக்கிற அறிவியல் கருத்தரங்குகளில் இவர் உரையாற்றுகிறார். இயற்கையான திக்குவாயாக இருந்தாலும், சில நிமிடங்கள் சில வினாடிகள் கூட பேச முடியாத சூழ்நிலை இருந்தாலும், அதற்காக நண்பர்களெல்லாம் கேலி செய்த காலம் ஒன்று உண்டு.
என்னுடைய இயலாமையை சரியான கோணத்தில் புரிந்து கொள்ளாமல் என்னை ஊக்கப்படுத்த தவறியவர்கள் உண்டு. ஆனால் மனம் தளராமல் நான் முன்னேற வேண்டும், மேலும் மேலும் முன்னேற வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும் என்று கருதினேன். ஐஎஸ்ஆர்ஓ என்ற அந்த பொறுப்பு எனக்கு கிடைத்தவர்களும் நான் கடுமையான முறையில் உழைத்தேன். கடைசியில் எந்த மனிதர் என்னை பேட்டி எடுத்து கடைசியில் வேலையிலே ஐஎஸ்ஆர்ஓவில் சேர்த்தாரோ, ஐஎஸ்ஓவில் சேர்க்கிற போது ஒருவர் இன்டர்வியூ செய்வார்கள் அல்லவா, அந்த குழுவின் தலைவர் இருக்கிறார் அல்லவா, அந்த தலைவருக்கே தலைவராகிவிட்டார். அவர் ஐஎஸ்ஆர்வின் ஊழியராகவே இருக்கிறார், ஆனால் ஐஎஸ்ஆர்வின் தலைவராக மாறியவர் சிவன். நான் கேட்கிறேன், கிராமத்தில் பிறந்ததும் ஒரு தடை இல்லை, குக்கிராமத்தில் பிறந்ததும் ஒரு இடையூறு இல்லை, திக்குவாயாக பிறந்ததும் ஒரு இன்னல் இல்லை, கடைசியிலே கல்வி, மேலும் கல்வி, பெற்றோருக்கு கல்வி வாசனை இல்லை. நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் சேரலாம் என்றால் வேண்டாம் என்கிறார்கள் விவரம் தெரியாமல், நான் வேறு வழி இல்லாமல் அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டிய நிர்பந்தம். இத்தனை தடை இருந்தாலும் நான் என்ன நினைத்தேனோ அதை நான் சாதித்தேன், அடுத்த தலைமுறையும் அவ்வாறு தான் நினைக்க வேண்டும். இந்த பாடம் எனக்கு கிடைத்தால் நான் வானத்தை வில்லாக வளைத்து விடுவேன் என்று எவரும் சொல்லக்கூடாது. உனக்கு என்ன கிடைக்கிறதோ அதில் சிறப்பான முறையில் செய்ய தெரிந்திருக்க வேண்டும். எனக்கு என்ன கல்லூரி கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கவில்லை, எந்த பள்ளியில் சேர வேண்டும் என்று சொன்னேனோ சேர்க்கப்படவில்லை, ஆனால் அதற்காக என்னுடைய கல்வியை நான் குறைத்துக் கொள்ளவில்லை. எந்த இடத்திலும் விரக்தியும் வெறுப்பும் எனக்கு ஆட்கொண்டதில்லை, மன அழுத்தம் எனக்கு வந்ததில்லை என்று அவர் ஈரோடு புத்தக திருவிழாவில் பேச 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 ஆயிரக்கணக்கான மக்கள் அதை பார்த்து உற்சாகம் அடைய, அந்த உற்சாகத்தின் விளைவாக ஒரு 15 நிமிடங்களிலே அந்த உரையை முடித்து விடலாம் என்று கருதிய அந்த பெருந்தகை ஒரு மணி நேரம் உற்சாகம் குன்றாமல் பேசினார். நீங்கள் வேண்டுமானால் மக்கள் சிந்தனை பேரவை என்று யூடியூபிலே போட்டால் அந்த உரை அவ்வாறு போடப்பட்டிருக்கிறது. நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம், எண்ணிய எண்ணிய அங்கு எய்துப, எவ்வளவு பெரிய ஒரு தன்னம்பிக்கை நூல் திருக்குறள், ஒரு மகத்தான தன்னம்பிக்கை நூல். நான் இந்த இடத்திலே அது புத்தக திருவிழாவிலே ஒரு சுற்று சுற்றி விட்டு வந்த பிறகு அந்த புத்தகங்களை எல்லாம் அடுக்கி வைக்கொண்டு ஆயிரக்கணக்கான வண்ண வண்ண புத்தகங்களை ஆங்கிலத்திலும் தமிழுமான அற்புதமான புத்தகங்களை எல்லாம் பார்த்து பரவசம் அடைத்து இந்த மேடைக்கு வந்தவர்கள் நான் உங்கள் முன்னாலே நிற்கிறேன், எண்ணி பார்க்கிறேன். இது புத்தக திருவிழா என்பதால் எனக்கு கொடுத்த தலைப்பை ஒட்டி நான் சில கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த பொன்னியின் செல்வன் இப்போ நான் சுற்றி வந்தபோது எல்லா கடைகளிலும் இருக்கிறது, எல்லா கடைகளிலும் இருக்கிறது. ஈரோடு புத்தக திருவிழாவிலே கூட செய்தித்தாளிலே செய்தி வெளியிட்டார்கள், கட்டம் போட்ட சிறப்பு செய்தி வெளியிட்டார்கள், பொன்னியின் செல்வன் அதிக விற்பனை. காரணம் கேட்டால் விரைவில் வர இருப்பது ஒரு திரைப்படம் வர இருக்கிறது, அதற்கு முன்பு அனைவரும் அதை படித்துவிட வேண்டும் முடிவு செய்து விட்டார்கள் என்றெல்லாம் பேட்டி வெளிவந்தது, என்ன காரணமோ. ஆனால் இந்த பொன்னியின் செல்வன் நாம் சிறுவனாக இருந்த காலத்தில், பொன்னியின் செல்வன் மட்டுமல்ல அது போன்ற சில நூல்கள் அந்த வர்ணனையால், அழகு தமிழால், அந்த அற்புதமான சொல்லப்பட்ட முறையால், அந்த புத்தகத்தை எடுத்த பிறகு கீழே வைக்க முடியாது என்று சொல்லத்தக்க முறையிலே அந்த வாக்கிய அமைப்பால், அந்த சின்ன வயதிலேயே நம்மை ஈர்த்த புத்தகம் அந்த புத்தகம். ஆகவே நம்முடைய மொழி வளர்ச்சிக்கு 1000 காரணங்கள் இருக்குமே, வரிசையாக அடுக்குவீர்கள் என்றால் அது போன்ற புத்தகங்களும் நிச்சயமாக சிறந்த பங்களிப்பை செலுத்தியிருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அதுபோல தமிழ்நாட்டு நம்முடைய குழந்தைகள் அது ஆங்கில வழியிலே படித்தாலும் சரி, தமிழ் வழியிலே படித்தாலும் சரி, ஆங்கில மொழியிலே சமீப காலமாக, நான் சொல்வது கடந்த 20 காலமாக, ஓரளவுக்கு சில புத்தகங்களை வாசித்து ஆங்கில மொழி அறிவை வளர்த்திருக்கிறார்கள் என்றால் அதில் ஒரு நூல் நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். அந்த நூலின் பெயர் உங்கள் அனைவருக்குமே தெரிந்த நூல்தான். அவன் 5 வகுப்பு தான் படித்திருப்பான், 6 வகுப்பு தான் படித்திருப்பான், ஆனால் அந்த புத்தகம் ஏறத்தாழ 600 பக்கங்களுக்கு மேல் இருக்கும். அந்த புத்தகத்தை பார்த்தாலே எங்களை போன்ற வழக்கறிஞர்கள் அல்லது தணிக்கையாளர்கள் ஆடிட்டர்கள் அவர்களது அறைகளிலே புத்தகங்கள் வைத்திருப்பார்கள், 1000 பக்கம், 1200 பக்கம் என்று. அது போன்ற ஒரு புத்தகம்தான் அது. ஆனால் 5 வகுப்பு 6 வகுப்பு மாணவர்கள் நம்முடைய குழந்தைகள் அதை அருமையான முறையில் வாசித்தார்கள்.
அந்த புத்தகத்தின் பெயர் ஹாரி பாட்டர். நான் இந்த இடத்திலே அதை பதிவு செய்ய விரும்புவதற்கு என்ன காரணம் என்றால், அந்த ஹாரி பாட்டர் என்ற ஒரே ஒரு புத்தகம், அந்த புத்தகம் எழுதியவர் ஜே கே ரவுலி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. ஆனால் அவரது வரலாற்றை, எப்போதும் வாழ்க்கை வரலாற்றை வாசிக்கிற அந்த அனுபவம் இருக்கிறது, அது அலாதியானது. நான் இந்த புத்தக திருவிழாவில் ஒரு சுற்றி சுற்றி வந்தால் எங்கு பார்த்தாலும் அருமையான வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள். இந்த ஜே கே ரவுலிங்குடைய வாழ்க்கை வரலாற்றை ஆழமாக வாசித்தால் உலகத்திற்கு எப்பேற்பட்ட புத்தகத்தை கொடுத்தார். நான் இந்த இடத்தில் ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன், உலகத்தை மாற்றிய புத்தகங்கள், உலகத்தை குலுக்கிய புத்தகங்கள், உலகத்தில் பிரசித்தி பெற்ற புத்தகங்கள், இதெல்லாம் வெவ்வேறு புத்தகங்கள். கார்ல் மார்க்ஸுடைய தாஸ் கேபிட்டல் உலகத்தை புரட்டி போட்ட புத்தகங்களில் ஒன்று. டார்வினுடைய உயிரினங்களின் தோற்றுவாய் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் உலகத்தை மாற்றி அமைத்த மகத்தான அறிவியல் நூல், தலையாய அறிவியல் நூல். இது போன்ற முன்னணி புத்தகங்கள் ஏராளமாக இருக்கின்றன. ஆனால் உலகத்தில் அதிக விற்பனையான புத்தகங்கள் என்று தனியான ஒரு பட்டியல் இருக்கிறது அல்லவா? அது தலை சிறந்த புத்தகங்கள் அல்ல, மாற்றியமைத்த புத்தகங்கள் அல்ல, சமுதாய புரட்சியை உருவாக்கிய புத்தகங்கள் அல்ல, ஆனால் அதிக விற்பனையான புத்தகங்கள். அந்த வரிசையிலே பார்த்தால் பெஸ்ட் செல்லர், வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் செல்லர் என்ற அந்த புத்தகத்தை பார்த்தால், அமெரிக்காவிலே இருந்தாலும், இங்கிலாந்திலே இருந்தாலும், ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும், இந்தியாவிலே இருந்தாலும், அந்த புத்தகம் வெளிவருகிற போது இரவு நேரத்திலே மக்கள் கியூவில் நிற்கிறார்கள். இது உலக வரலாற்றில் மிக புதுமையான அனுபவம். ஒரு புத்தகம் வெளிவருகிற போது, காலை கடை திறக்கப் போகிறது என்றால் இரவு நேரத்தில் மக்கள் வரிசை கட்டி நின்ற அந்த காட்சி வரலாற்று காட்சி. சரி, மொத்தத்தில் அது எத்தனை மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் 78 மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஹாரி பாட்டர் 78 மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இதுவரை எத்தனை பிரதிகளை விற்பனை ஆகியிருக்கிறது என்ற ஒரு புள்ளிவிவரத்தை தேடி பார்த்தால், இதுவரை 45 கோடி பிரதிகள் விற்பனை ஆகியிருக்கின்றன. 45 கோடி. 450 மில்லியன் இந்த புத்தகம் விற்பனை ஆகியிருக்கிறது. நான் இப்படியான முறையிலே சொல்லிக் கொண்டிருக்கிற போது, இத்தனை மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, அமெரிக்கன் எடிஷன் என்று சொல்லுகிறோம் அல்லவா, ஏன்னா ஒவ்வொரு எடிஷனுக்கும் நம்பர் ஆஃப் பேஜஸ் மாறும், பக்கங்களின் எண்ணிக்கை மாறும். பேப்பர் கொஞ்சம் பெருசாக இருந்தால் பக்கம் கம்மியாகும், சின்ன பேப்பராக இருந்தால் பக்கம் அதிகமாகும். அமெரிக்கன் எடிஷன் முதல் முதலே வந்தபோது 4224 பக்கங்கள் அந்த ஹாரி பாட்டர், 4224 பக்கங்கள், 7 பாகங்கள் மொத்தம் அந்த புத்தகம், 7 பாகங்கள். அது பாகங்களாகத்தான் படிக்க வேண்டும் என்று இல்லை, ஒரு பாகத்தை படித்துவிட்டு 4வது பாகத்தையும் படிக்கலாம், அது தொடர்ச்சி ஒன்றும் கிடையாது.